வாலிபனால இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அங்கே அனைவரையும் ஏசு கிறிஸ்துவத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலோ வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வத்தை கொடுக்கும்படியாக நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா நம்மளோட கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற சிஸ்டர் டாரிஸ் இப்ப நம்ம ஜெபத்துல நடத்துவாங்க ஜெபிப்போம் மல்லோத்துல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் கேள்விகளை கேட்டு ஞானம் பெற்றுக்கொள்ள கிடைத்திருக்க தரணத்திற்காக நன்றி தகப்பனே கேள்வினால் ஞானம் பிறக்கும் என்று இருக்கிறதே தகப்பனே ஒரு வேதத்தில் அண்டவரே ஞானம் அடைந்தவர்களாய் அண்டவரே நாங்கள் மட்டுமல்லப்பா இதை இப்போ காண்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஞானம் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க ஆவியானவரே இதை வழிநடத்தி கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன் சிஸ்டர் தொடர்ந்து நம்ம ஆராதனை நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம் இருக்கிற இடங்கள விடுதலையோடு கத்தரை ஸ்தோத்திரிப்போம் இப்பொழுது நம்ம ஆராதனை நடத்துவார்கள் நம்மளுடைய வாலிப சகோதரிகள் சிஸ்டர் கேசியா சுவாதி அண்ட் சிஸ்டர் ராதிகா கத்தரை ஆராதிப்போமா கத்தனுடைய மகிமை உண்டாவதாக இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம்ம கத்தரை ஆராதிப்போம்

நேரத்துக்குள்ள கடந்து போக போகிறோம் இந்த நைன்டி ஃபர்ஸ்ட் எபிசோடு இந்த சாட்சியின் வேலையும் சிஸ்டர் கேசியா நமக்கு தொகுத்து வழங்குவாங்க ஓவர் டு சிஸ்டர் கேசியா இன்னைக்கும் நம்ம இந்த வாலிபனால நாளில் ஏசுவை கண்டென் எபிசோட்ல நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சனா யாரு இருக்க போறா இன்னைக்கு யாரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் நெறியாளரா இத்தனை நாட்கள் நமக்கு இருந்துட்டு வர நம்மளுடைய ஹெப்சியாக்கா தான் இன்னைக்கு நம்மளுடைய வாலிபராளர் ஏசுவை கண்டையினுடைய ரிசோர்ஸ் பர்சன் அதுக்கு அத இவியூ பண்றதுலேஜ் அக்கா நமக்கு தெரிஞ்சது போல கர்மேல் கிறிஸ்தவ சபையின் போதகர் ராபர்ட் சைமன் அவர்களுடைய மகள் மற்றும் டாக்டர் ஆண்டனி பிரவீன் அவங்களுடைய துணைவியார அவங்க இருந்துட்டு வராங்க அது மாத்திரம் இல்ல கர்மேல் கிறிஸ்டியன் சபையிலோடைய அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆஹ் அநேக வாலிப பிள்ளைகளை ஆஹ் ஆண்டவருக்கு நேரா அவங்க வழி நடத்திட்டு வராங்க அஸ் அ கவுன்சிலர் அஸ் அட்வைசர் அவங்க அநேக காரியங்களை காரியங்களும் அவங்க ஆண்டவருக்காக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அனுபவ சாட்சி இந்த வேலைய நம்ம பார்ப்போம் சோ ப்ரேஸ் அநாட் ஹெப்சிய அக்கா ப்ரேஸ் சோ ஹெப்சியக்கா உங்களுடைய சாட்சியை நாங்க கேக்குறதுக்கு மிகுந்த அவலா இருக்கும் உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப் உடைய பிகினிங் நீங்க எப்படி ஆண்ட் உங்களுடைய சிறுவயத பத்தி நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கக்கா தேங்க் யூ கேசியா அண்ட் உங்கள ஒரு சிலர் அஹ் என்னுடைய சாட்சி ஏற்கனவே கேட்டிருப்பீங்க ஆனா இன்னும் ஒரு ரிசியாய் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய சாட்சியை பகிர்ந்துள்ள கத்தற்கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நான் கத்துக்கேன் நன்றி சொல்றேன் சோ கேசியா கேட்டது போல ஆஹ் என்னுடைய சிறு பிராயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காட் ஃபியரிங் வேதத்துக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல நான் பிறந்து வளர்க்கப்படுகிறேன் நான் பிறந்தப்போ டேடி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இல்ல ஆஹ் எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் போதுதான் டேடி அண்ட் மம்மி ஆண்டோடைய காலை பெற்றுக்கொண்டு இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அவங்க வந்தாங்க ஆனா அந்த சிறு வயது முதற்கொண்டே கொண்டே ஜபம் வேத வாசிப்பு நம்ம லைஃப்ல பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துல நாங்க வளர்க்கப்பட்டோம் குறிப்பா சர்ச் அண்ட் கிறிஸ்டியன் வேல்யூ சொல்ல போனா ஈவன் இஃப் ஐ ஹவ் டு சே நான் ஸ்கூல்ல அட்மிஷன்ஸுக்காக வாட் இஸ் இயர் ஆம்பிஷன் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறாங்க வாட் டு யூ வாண்ட் யோர் சைல்டு பிகம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய பேரண்ட்ஸ் சொன்ன காரியம் வந்து அ குட் கிறிஸ்டியன் மற்றபடி நிறைய பேர் டாக்டர் ஆஸ்ட்ரோனாட் இன்ஜினியர் எல்லாம் பட் ஆல் தட் வாண்டட் அவங்களோட அம்பிஷன் ரிகார்டிங் த சில்ட்ரன் பி குட் கிறிஸ்டியன்ஸ் ஸோ இது வந்து என்னோட திருமணத்தப்ப கூட எங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க சொல்லி காமிச்சாங்க இந்த தான் நான் வளர்க்கப்பட்டேன் அண்ட் ஈவன் அவங்க முழு நேர ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்பாக கூட தேன்சோர்ட் தட் எல்லா சர்ச் ப்ரோக்ராம்ஸ்லயும் தேவர் பிரசன்ட் அண்ட் நாங்களுமே எங்களை வீட்டுல விட்டுட்டு போறது மாதிரி இல்ல யூனோ அலாங் வித் அவங்களோடு கூட சேர்ந்து அந்த பயணத்துல எங்களையும் அவங்க வளர்த்து வந்தாங்க அண்ட் என்னுடைய பிறப்புல ஒரு சுவாரஸ்யமான காரியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் பிறந்த நேரத்துல என் அப்பா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேர்ள் பேபி பிறந்துருச்சுன்ற நியூஸ் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்காக அப்பா கிளம்பிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த பெயர்

It was not a routine, but wholehearted uh, worship under the Jabik the Abdi and talking to God became an experience. And um, Nala Devla, uh, when I was in age six, five or six, அந்த காலத்தில் ஐ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அதுவா எப்படி அப்படின்னு பார்க்க போனா இந்த டேரிங் மீட்டிங் சொல்லி இருக்கும் சாட்டர்டே ஈவினிங்ஸ்ல நடக்கும் அந்த ப்ரோக்ராம்க்கு நான் ரொம்ப பயப்படுவேன் போறதுக்கு சின்ன வயது கொதற்கொண்டே ரொம்ப டிமிட் ஒருத்தன் மறைச்சி பார்த்தாலே அழுதுருவேன் அந்த மாதிரி வெரி டிமிட் அண்ட் இந்த சவுண்டு அந்த இது என்னமோ எனக்கு ஒரு பயம் தோ இதுலயே நான் வளர்க்கப்பட்டாலும் எனக்கு அது ஒரு பயம் இன்னொரு குணம் எனக்குள்ள என்ன இருந்ததுன்னா எங்க அம்மா இல்லாமல் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன் ஈவன் இஃப் வாஸ்

அந்த டைம்ல அப்ப சொல்றாங்க வித் ஹோலி அப்படின்றாங்க எனக்கு அதை விளங்கிக்கிற வயசானும் எனக்கு அது தெரியல பட் ஐ வாஸ் சோ த்ரில்ட் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஹ் நான் வாய் திறந்து பேசணும்னு நினைச்சாலே இட் விஸ் இனோ ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாயஸ் ஒகேஷனா இருந்தது அண்ட் வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொல்லும் போது ஆல் ஐ குட் சி வஸ் ஹவு ஹாப்பி அப்பா என் அம்மா வேர் ஸோ இப்படிதான் என்னுடைய பயணம் வித் லார்ட் ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் இன் வென் ஐ வாஸ் லெவன் இயர்ஸ் ஓல்ட் அதே மாதிரி விதவுட் எனி கம்பல்ஷன் விதவுட் எனிபடி டாக்கிங் டு மி ஆண்டவரோடு கூட ஞான நான் ஒரு ஐ சுட் கெட் இன் டூ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டு ஒரு செய்தியின் மூலமா உணர்த்தப்பட்டு நான் போய் அப்பா கிட்ட சொன்னேன் ஐ வாண்ட் டு பி பேப்டைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வாட் இஸ் தட் கவர்னன் ரிலேஷன்ஷிப்னு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அண்ட் அந்த சின்ன வயசுல நெவர் ஹெசிடேட்டட் ஆட் இல்ல அவனுக்கு இன்னும் வயசாகணும்னு அவங்க சொல்லவும் இல்லை ஐ ஒபேட் த லார்ட் இன் வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம் அண்ட் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அன்புக்குள்ள அந்த கம்னன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிலைத்திருக்க அன்று எனக்கு கிருபையும் கொடுத்தாங்க ஆனா எப்போவுமே சொல்ற மாதிரி பிகாஸ் காஃப் இஸ் பார்ன் இன் கவுஷெட் இன் அ கார் ஷெட் இட் டஸ் நாட் பிகம் அ கார் அப்படின்ற மாதிரி வித் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ள ஒரு சின்ன வயசுல அபிஷேகம் பெற்றாச்சு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு சின்ன வயது முதற்கொண்டு எங்க அப்ரிங்கிங்ல வந்து சர்ச்ல எந்த காரணத்துக்கு கொண்டு எழுந்து வெளியில போக கூடாது ஈவன் லைக் இன்னும் நம்ம தரையில உட்கார்ந்து போது கூட த வே விசிட் பக்தியா இருக்கணும் பைபிள் மேல எந்த பொருளும் இந்த மாதிரிலாம் நிறைய இன்னும் ஒரு பக்திக்கு நேராவும் நம்ம வழிநடத்தப்பட்டோம் நிறைய நேரங்கள்ல சின்ன வயசுலயும் நோட்ஸ் எழுதுவோம் சோ சின்ன சின்ன காரியங்களும் நம்மளோடு கூட பேசுற மாதிரிலாம் இருக்கும் ஆனாலும் ஐ டிசைட் அ பர்சனல் என்கவுண்டர் வித் காட் இப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்த சூழ்நிலையில ஆஹ் வெளிப்பிரகாரமா சொல்ல போனா ஒரு சினிமா பார்க்கணும்ன்ற ஆசையோ நகை போட்டுக்கணும்ன்ற ஆசையோ இந்த மாதிரி காரியங்கள் நான் என்கவுண்டர் பண்ணலனாலும் எந்த காரியத்தையும் அம்மா அப்பா கிட்ட ஹைட் பண்ணக்கூடாது எதுனாலும் வந்து சொல்லணும் அவங்களும் அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சோ வெளிப்பிரகாரமா அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு டிசையர் அப்படிலாம் இல்லைன்னா கூட ஐ வாஸ் பேக்லிங் மாம்சத்தின் கிரியைகள் வித்ன் மை ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு டிவோஷன்ல ஒரு கதை கேக்கிறதுல இருந்த ஒரு பிரசங்கத்துல கேக்கிறதுல இருந்தோம் ஒரு பைபிள்ஸ் ரிவியூ அட்டன் எல்லா சர்ச் ப்ரோக்ராம்ஸையும் அட்டன் பண்ணுவா பெரிய வி குடுப்பினி மிஸ் எனித்திங் நாட் சப்போஸ் டு மிஸ் எனி திங் சோ இப்படி வளர்ந்ததுனால வெனஸ்டே பைபிள் சாரி அட்டன்ட் பண்ணணும் சாட்டர்டே டேரிங் மீட்டிங் ஃப்ரைடே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் ஸோ இப்படியே நாங்கள் வளர்க்கப்பட்டதுனால அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது கூட உள்ளுக்குள்ள அந்த நெருடல் எப்படி நம்ம கண்ணுக்குள்ள மண்ணு போச்சுன்னா நம்மள யூனோ டில் தட் கம்ஸ் அவுட் நம்மளை இரிட்டேட் பண்ணுமோ டில் அந்த காரியத்தை ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ற வரைக்கும் அது ஒரு நெருடல் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஆண்டர் இனிமேல் நான் செய்யாமல் இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னுலாம் சொல்லுவோம் ஆனால் திருப்பியும் வந்து என்ன ஆகும்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் வில் ஸ்டில் கீப் கமிங் அப் அண்டில் ஒரு வருஷம் விபிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சாங் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்தல ஒரு பாடல் எவ்வளவு தூரம் அது யூஸ்வலா செகண்ட் டே வந்து பாவம் குறிச்சும் தேர்ட் டே வந்து மீட்ப குறித்ததான பாடல்கள் வரும் அந்த டே டூ அண்ட் டே த்ரீ சாங்ஸ் பிராக்டிசிங் எனக்குள்ள ஒரு அழமான ஒரு கிரியை வந்து அது நடப்புச்சது அண்ட் அன்னைக்கு டிசைடட் அண்ட் அதுக்கு முன்னால ஒரு மெசேஜ் கூட நீ ரெண்டு கண்ணோட நீ நரகத்துக்கு போறதுக்கு இஃப் யுர் ஐஸ் மேக் யூ சென்ட் பிளக் இட் அவுட் இட்ஸ் ஓகே யூ கோ வித் ஒன் ஐ டு அண்ட் கோயிங் வித் டூ ஐஸ் டு ஹெல்த் அது மாதிரி உன் கை ஒன்னு இடர்ல இருந்ததுன்னா உங்க கையே கட் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் ஆன் பைபிள் ஸ்டடி சோ டிசைட் வாட் எவர் இட் இஸ் வாட் எவர் ஐ ஹாவ் ஃபேஸ் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஐ கிவ் மை செல்ஃப் டோட்டலி டு யூ வித் மித ப்ரெஷர்ஸ் பிளட் உங்க பரிசுத்த ரத்தத்தினால எனக்கு கழுவி எனக்கு தூய்மை ஆக்கிருங்க உங்களுக்கு பிரியமான வாழை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஐ

அதை பத்தி நீங்க சொல்லுங்க எப்படி ஒருத்தர் வந்து ஆஹ் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணுங்க சோ சிறு வயது முதற் கொண்டே காட்ஸ் வில் இஸ் த பெஸ்ட் ஃபார் அ லைஃப் அப்படின்றத அறியக்கூடிய அந்த ஒரு கிருபை ஆண்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் இப்படி வளர்ந்து வரும் பொழுது ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ்க்கு போகும் இஸ் ஒன் திங் தட் ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் சின்ன வயதுல இருந்து நான் ஊழிய அதாவது நான் ஃபோர்த் படிக்கும்போது போது இந்த கர்மேல் ஊழியங்கள் தொடங்கப்பட்டது சோ அந்த நாட்கள்ல இருந்தே ஆஹ் அப்பா அம்மா போன பாதைகள் நான் வந்து பார்த்திருக்கேன் ஆனா ஒரு சூழ்நிலையிலும் நன்மை குறையப்பட்டு போனது இல்லை ஆனா இதெல்லாம் நாங்க ஃபேத்துல வளர்றதுக்கும் ஆண்டர் மேல அந்த அன்புல இன்னும் கிட்டி நெருங்க வர்றதுக்கும் அதெல்லாமே ரொம்ப வழி வகுத்துதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கணக்கு வந்து அப்பா என்ன எழுத சொல்லுவாங்க சோ செலவு என்னெல்லாம் அந்த வாரத்துக்கு இருக்குன்றதை எழுத சொல்லுவாங்க அதை எழுதிட்டு பக்கத்துல வந்து வர எழுத சொன்னா இட் வில் நாட் மேட்ச் அட் ஆல் எப்படிப்பா இதெல்லாம் கண்டிப்பா இந்த வாரம் நம்ம வந்து சந்திச்சாகணும் பட் வரவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே காட் வில் டூ அண்டர்ஸ் இப்படிதான் நாங்க வளர்ந்தோம் ஆனா ஒரு நாள் கூட ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு லேட் ஆனது கிடையாது எந்த நன்மையும் குறைவுபட்டு போகல ஆனா அந்த லெவன்த் அவர்ல அந்த மிரக்கில வந்து நாங்க பாத்துருக்கிறோம் சோ இது வந்து எனக்கு ஒன்னே ஒன்னு மைண்ட்ல ரொம்ப கிளியரா இருந்தது என்னுடைய லைஃப்ல ஒன்லி இஃப் காட்ஸ் வில் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப் தட் இஸ் த பெஸ்ட் தேர் குட் டு பட் த என் தேர் டெத் இது சிறு வயதுல நம்ம சண்டே ஸ்கூல்ல சர்ச் திருப்பி திருப்பி கேட்டதுனால தேர் இஸ் சம் பிளான் தட் காட் ஹேஸ் ஃபார் மீ இன் மை லைஃப் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தேன் அண்ட் ஊழிய பணத்தை நம்ம வேறையும் பண்ணக்கூடாது அப்ப சொல்லுவாங்க ஏ படிக்கிற பிள்ளைங்க எது படிச்சாலும் அதுல ஷைன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஸ்கூல் டேஸ்ல எனக்கு இருந்த அனுபவம் எப்படின்னா அம்மா சொல்லுவாங்க நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற ஆனா மார்க்கே வராதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் இருந்தேன் நானு ஆனா நான் மாத்திரம் எங்க வீட்டுல வித்தியாசம் ஏன்னா அப்பா அம்மா அண்ணா மூணு பேருமே பிரெயின் பாக்சஸ் ஏ வெரி இன்டெலிஜென்ட் அண்ணா வந்து ரொம்ப ஹை ஸ்கோரர் ஆனா நான் வந்து ஆனா அவனு படிச்சு பார்க்க முடியாது அவங்கள நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு மார்க் வந்து ரொம்ப அதிகமாக வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் நான் ஜெபிக்கும் பொழுது இந்த செய்தியை நான் கேட்டபோது எப்படி ஆவியானவர் வந்து வெறுமையும் ஒழுங்கினுமா இருந்த அந்த பூமியின் மேல அசைவாடி ஹி கிரியேட் பியூட்டிஃபுல் வேர்ல்டு அதனால நம்ம மேல கர்த்தர் அசைப்பாடும் போது ஆவியானவர் அசைப்பாடும் போது ஹி வில் மேக் மை லைஃப் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஐ வாஸ் இ நைன்த் அப்போ நான் அதை ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய அகடமிக்ஸ்ல ஸ்கூல்லயே ஐ ஸ்டார்ட் இட் பர்ஃபார்மிங் வெல் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் காலேஜ் நான் ஜாயின் பண்ணனும் மெடிசன் தான் படிக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை ஆனால் என்ன எனக்காக வச்சுன்னா ஐ லைட் பயாலஜி அண்ட் அதுக்கு நிறைய பணம் செலவாகாது ஸோ பயாலஜி ரிலேட்டடா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் திஸ் வாஸ் மை இது அண்ட் சின்ன வயது முதற்கொண்டே எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் பட் டீச்சிங் தான் எனக்கு ஒரு கெரியராக வேணும் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆம்பிஷன் வச்சலாம் நான் படிக்கிறேன் பட் சும்மாவே விளையாடும் போது கூட குச்சை வச்சுட்டு புக்கெல்லாம் கீழே போட்டுட்டு சொல்லிக் கொடுக்கறது பொம்மைக்கு சொல்லிக் கொடுக்கறது திஸ் ஸோ டீச்சிங் இஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் லவ்ட் பட் தட் வில் பிகம் மை கெரியர் ஆர் தட் இஸ் மை ஆம்பிஷன் கிடையாது ஸோ ஐ ஸ்டார்ட் இட் பிரேன் அண்ட் ஸ்கூல் முடிச்சோடனே ஐ அப்ளைட் இன் காலேஜஸ் டு பயோ ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஜுவாலஜி அப்ளை பண்ண பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி ஆனால் ஒரு காரியம் நான் ஜெபிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு அது எனக்கு தெரியல ஷோ மீ வாட் யூ வாண்ட் மீ டு ஸ்டடி நான் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் எந்த காலேஜ் பெஸ்ட் எந்த கோர்ஸ் படித்தா நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் நான் என்ன படிக்கணும் எப்பவுமே அப்பா சொல்லியிருக்கிறாங்க மோரியா மலையில போய் பலி செலுத்தன்னு சொன்னாரு அந்த மலையில போகும்போது தான் ஐசாக்கு பதிலா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் ஸோ யூ வாட் எவர் த லாட் இஸ் யூ டூ அப்படின்ட்டு சோ அந்த சூழ்நிலையில இப்படி நான் ஜெபிக்கும் போது ஒரே ஒரு காரிய ஆண்டுட்டு கேட்டேன் எனக்கு தெரியல ஆனா நீங்க எந்த இடம் எனக்குன்னு வச்சிருக்கீங்களோ எனக்கு நீங்க வச்சிருக்கிற மோரியா மலை எதுவோ அந்த காலேஜ்ல இருந்து முதலாவது எனக்கு லெட்டர் வரட்டும் அட்மிஷன் லெட்டர் வரட்டும் நான் ஜெபிச்சேன் அண்ட் எனக்கு டபிள்யூசிசி ல இருந்து வந்தது அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜிக்கு சந்தோஷமா எக்செப்ட் பண்ணும் போய் நான் ஃபீஸ் கட்டிட்டு வரேன் அப்போ நம்ம வீட்டுக்கு கீழே நம்ம சர்ச் பிலிவர் ஒருத்தவங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க நான் ஃபீஸ் கட்டிட்டு வீட்டுக்கு வரேன் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு டூ டேஸ்க்கு முன்னாலே இந்த லெட்டர் வந்தது சாரி ஐ காட் டு கிவ் யூ சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு ஸ்டெல்லாமாரிஸ்ல இருந்து வந்த ஒரு அட்மிஷன் லெட்டர் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் கர்த்தர் வந்து அவர் சித்தத்தை என் லைஃப்ல நடத்துறதுக்கு நடத்திருக்கிறாருன்ற ஒரு ஆண்டர் எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து லைஃப் வண்டர்ஃபுல் ஆண்டவர் ரொம்ப கிருபியா அந்த இடத்துல ஊழியத்தின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தாங்க அங்க அவருக்கு சாட்சியான இருக்க கிருப செய்தாங்க அகடமிக்ஸ்ல எக்ஸல் பண்ண கர்த்தர் கிருப செய்தாங்க அண்ட் தொடர்ந்து இப்ப அடுத்த ஜங்ஷன் எவ்ரி பாயிண்ட் இன் மை லைஃப் எவ்ரி ஜங்ஷன் தட் ஐ கேம் டு கர்த்தர் சித்தம் மாத்திரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருந்தேன் அதே மாதிரி என்னுடைய பிஜி அட்மிஷன்ஸ்க்கு கத்தரோட டிவைன் பிளான் அண்ட் பர்பஸ் வந்தது பிஜி முடிச்சுட்டு என்னுடைய எம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கேயும் என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் ஆகட்டும் அப்படின்ட்டு அதுலயும் இந்த எல்லா மை யூஜி பிஜி அண்ட் மை எம்ஃபில் ஃபில் ரொம்ப எக்ஸல் பண்ணக்கூடிய கொடுத்தாங்க இந்த மூன்று இடங்களிலையும் காலேஜ்ல என்னுடைய ஆசிரியர்கள் மத்தியில என் ஸ்டூடெண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவங்க குடும்பங்கள்ல கர்த்தர் என்ன ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரமா வச்சிருந்தாங்க அதுக்காக நான் உண்மையிலேயே கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அண்ட் தொடர்ந்து இப்போ நம்ம படிச்சு முடிச்சாச்சு அடுத்தது ஜாப் போனும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாட்சி இருக்கு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ ஜாப் போனும் அப்போ எனக்கு வந்து ஒரு கார்பரேட் செக்டர்ல ஒரு எங்க காலேஜ்ல இருந்து ரெஃபர் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்க்காக ஒரு இன்டர்வியூக்கு நான் போறேன் ஐ வாஸ் அங்கே எனக்கு இதுவும் கொடுத்துட்டாங்க ஐ ஐ வாஸ் செலக்டெட் அண்ட் கடைசியில் டைமிங்ஸ் எல்லாம் பேசும்போது ஒரு சில நாட்கள்ல சண்டேல வரும்னு சொன்னாங்க ஒரு வெரி லூக்ரேட்டிவ் ஆஃபர் அண்ட் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கார்பரேட் செக்டருக்குள்ளே போகிறேன் அந்த செட்டப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இன்னும் என்னோட எம்ஃபில் ரிசல்ட்ஸ் வரல பட் ஒரே ஒரு காரியம் ஒரு சில வாரம் சண்டே வரணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது நான் சொன்னேன் இல்ல நீங்க சண்டே வரவே வராதுன்னா எனக்கு நீங்க கொடுங்க இல்ல எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அதை ரெஃப்யூஸ் பண்ணேன் நான் பேசிட்டு சொல்றேன் உங்களுக்கு சண்டே வராம நாங்க போட ட்ரை பண்றோம் பட் ரொம்ப ஹைலி இம்பாசிபிள் ரொம்ப ரேரா வரும் ஆனா சண்டேஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு நாங்க அங்கேயே நான் வேண்டாம் சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து சொன்னப்போ அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் பிள்ளைல அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாரத்துல எனக்கு ல எனக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணாங்க அங்க ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா அந் பிஹெச்டி வித் ஸ்லெட் ஒரு நெட் எக்ஸாம் இருந்தாதான் தான் பர்மனன்ட் வேகன்சில அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அண்ட் அங்க இன்டர்வியூக்கு வந்தது என்னுடைய ஓன் ப்ரொஃபசர்ஸ் டெம்பரரி ஜாப்ல இருந்தவங்க வந்திருந்தாங்க பட் அதன் மத்தியிலையும் கத்துறவங்க திருவள்ள சித்தத்தை நிறைவேற்ற அந்த வருஷம் ஒரு ரூல் மாறிச்சு எம் ஃபில் வித் ஸ்லெட் எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா தே வில் கிவ் யூ அ பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஸோ ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் டபிள்யூசிசி ஒரு பர்மனென்ட் அ ஆஹ் லெக்சரர் சோ இப்படியாக என்னுடைய படிப்பு காரியங்கள்ல என்னுடைய வேலை வாய்ப்புல ஆஹ் கத்தர் ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா நடத்துனாருனாலும் சொல்லுவேன் எனக்காக ஆண்டர் ஒரு வருஷம் ரூலே மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சோ கத்தர் ஆஹ் என்னுடைய அகடமிக்ஸ் அஸ் வெல் அஸ் என்னுடைய கெரியரை ஒரு சித்தத்தின்படி அவர் ஆசீர்வாதமா நடத்துறதுக்காக கத்தருக்கு தோற்றுறோம் ரொம்ப ஆஹ் அதிசயமா உங்களுடைய எப்படி ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லயும் உங்களை ஆண்டவர் வந்து இதுதான் அப்படின்னு காட்டினத நீங்க அழகா சொல்லிருந்தீங்க அடுத்தபடியா உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஆஹ் அநேக மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிருந்து இருக்கீங்க எங்களை போன்ற அநேகருக்கு நீங்க ஒரு பிபிஎஸ் டீச்சரா சண்டே ஸ்கூல் டீச்சரா ஆஹ் மென்டரா இருந்திருக்கீங்க சோ உங்களுடைய திருமண காரியம் மற்றும் நீங்க செய்து வந்த சின்ன வயசுல இருந்து செஞ்சு வந்த உங்களுடைய ஊழியங்களை பற்றி நீங்க ஷேர் பண்ணுங்கக்கா ஓகே சோ சின்ன வயசுல இருந்து ஊழியம் அப்படின்னு நினைவு தெரிஞ்ச இருந்து ஊழியமையும் என்னுடைய டெய்லி லைஃபையும் பிரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊழியம் என்னன்னா ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் பண்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லா ஊழியம் பண்றதுக்கு வாட் வேஸ் ஐ கேன் பி ஹெல்ப்ஃபுல் அதை நான் ஒரு ஊழியமா எப்பவுமே நான் யோசிச்சிருக்கேன் ஏஜ் ஆஹ் இதெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கும் இது கேக்குறவங்களுக்கு பிரோஜனமா நான் சொல்றேன் அம்மா டு எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க சின்ன வயசுல இந்த பிள்ளை வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க அவங்க தனியா வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்க பிடிக்காது அவங்க துணி த வச்சாங்கன்னு துணி எல்லாமே அப்போ வந்து மேனுவலா பண்ணணும் ஊழியத்துக்கு வந்த நாட்கள் எங்க பாட்டி வந்து சிவஸ் பெட்ரிடின் பாட்டியும் பார்க்கணும் வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த நாட்கள்ல வசதியும் கிடையாது சோ ஐநூ அம்மா வந்து அம்மில தான் அரைப்பாங்க துணி துவைக்கணும் ஆல் பாட்டியை பாத்துக்கணும் பாஸ்டர் எப்போ ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் இம்மிடியட்டா அம்மா போவாங்க சோ அந்த நாட்கள் இருந்து சோ ஹெல்பிங் த ஊழியக்காரங்க ஃப்ரம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வாஸ் அலசிஃபையிங் ஒரு சர்ச் ஃபார் பனியன் ஐ யூஸ் டூ டூ இட் சர்ச் நம்ம தொடங்கின நாட்கள்ல இருந்து சர்ச் பெருக்கிறது பாய் போடுறது பாத்ரூம் கழுவுறது சமைக்கிறதுல ஹெல்ப் பண்றது அண்ட் ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஸோ என் சின்ன வயதுலருந்தே அப்பா அம்மா ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அப்பத்துல இருந்து அந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரி ப்ரேயிங் ஃபார் அதர்ஸ் உடைய ஒரு பேர்டின் அதெல்லாம் இருந்து வளர்ந்தது ஸோ ஊழியம் வந்து எப்போ நான் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன்னா தெரியல ஐ திங்க் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து திஸ் இஸ் பின் அவர் லைஃப் அண்ட் டாக்கிங் டு அதர்ஸ் ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு ஆண்டரை பத்தி சொல்லி அந்த பிள்ளை பொட்டெல்லாம் கலட்டி நகையெல்லாம் ஊத்துட்டு அப்புறம் நீ அந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ணின அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அஹ் இப்பதான் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு கிடையாது பட் நல்லா ஆண்டருக்குள்ள வளர்ந்து வரும் பொழுது ஆஹ் எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியங்கள் அவுட்ரீச் மினிஸ்டீஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஸ்கூல் டேஸ்லயே வந்து நானும் நம்ம சர்ச்ல இன்னொரு பிள்ளையும் நாங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுவோம் நான் படிச்சது அண்ணா நகர்ல சர்ச் இருந்தது பிரஷ்வாக்கம் ஸ்கூல் முடிச்சு அண்ணா நகர்ல இருந்து பிரஷ்வாக்கம் பஸ்ல வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் சர்ச்ல மீட் பண்ணி அங்க இருந்து ஜிஹெச் ரெகுலரா ஃப்ரைடேஸ்ல வியூஸ் டு கோ ஃபார் ஹாஸ்பிட்டல் ஸோ ஸ்கூல் டேஸ்லயே எப்படி அம்மா அப்பா எங்களை அலவ் பண்ணாங்க சர்ச்ல ஒரு அக்கா வந்து எங்களுக்கு துணைக்காக

பிரேயர் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி அப்ப வந்து ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஊழியங்கள் அதுக்கப்புறம் சபையை சுற்றி உள்ள வீடுகள்ல போய் அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட பேசுறது அண்ட் இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்வேஸ் லவ் டு பி அரவுண்ட் வித் சில்ட்ரன் சோ ஸ்கூல் அண்ணா இருந்தாலும் அங்க ஸ்கூல் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச் பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க நம்ம ஏரியால இருந்து சண்டே ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க நான் வந்த உடனே ஓடி வந்துருவாங்க கேட் கிட்ட ஒரு பம்ப் செட் இருக்கும் பம்ப் அடிச்சு எல்லாரையும் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து தலைசி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த எல்லாருக்கும் தலையில என்னெல்லாம் தேய்ச்சு தலைசி விட்டு அப்புறம் உட்காந்து நானும் என் பாடங்களே ஏன் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் அவங்களையும் சுத்தி உட்கார வச்சு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறது அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுக்கறது ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது சோ திஸ் வாஸ் ஹவ் இட் வாஸ் காலேஜ் நாட்கள்ல கூட நம்ம சர்ச் உடைய மீடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரைட் சேர்ச் சர்வீஸ் அப்போ மெசேஜஸ் ஷூட் பண்றதுல இருந்து ஆடியோ வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டோம் நான் பூங்குதே அக்கா தேவி எல்லாருமே அறகுறையா தெரிஞ்சவங்க தான் பட் எல்லாரும் காலேஜ் முடிச்சு வில் கம் தேர் சிட் எடிட் ஸோ இப்படி வந்து பார்ட் மினிஸ்ட்ரி அண்ட் டுகெதர் ஆனா இந்த எல்லா ஊழியங்கள்ல கிடைக்கிற சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்து ஐ டோன்ட் திங்க் வேற எதுலயுமே கிடைக்காது சர்விங் த ஆஹ் அதுல இருக்கிற ஒரு திருப்தி வேற எவ்வளோ பணமோ எதுவோ நத்திங் கேன் கிவ் வேர் யூ ஷேர் டு சம்படி இன் யூன்னு சொல்றதுல அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்றதுல அவங்களுக்கு ஒரு அன்பை தான் ஊழியம் அண்ட் அதுல இருக்கிற திருப்தி நான் இது வரைக்கும் வேற எதுலையுமே பார்க்கல திஸ் இஸ் அஸ் ஃபார்ஸ் மினிஸ்ட்ரி கன்சர்ன்ட் அண்ட் என்னுடைய திருமணத்தை குறிச்சு கேட்டீங்க கேசியா

டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ப்ரே பண்றது அண்ணாக்கு வர போகிற மனைவிக்காக ப்ரே பண்றது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஸோ ஐ திங்க் அஸ் பேரண்ட்ஸ் நம்மளும் வந்து வி ஹவ் சில்ட்ரன் அவங்களுடைய ஃபியூச்சர்க்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நம்மளுடைய யூத் மீட்டிங்ஸ் அம்மா எடுப்பாங்க ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆண்டோட சித்தத்துக்குன்னு அர்ப்பணிக்கிறதுக்காக இருந்த அருமையான கருவிகள் அது ஒவ்வொன்றும் சோ அந்த நாட்கள் டென்த் லெவன்த் டுவெல்த் அந்த நாட்கள்ல இருந்தே அந்த யூத் மீட்டிங்ல வந்து அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாமே வந்து லைஃப்னு ஒன்னு தான் ஜஸ்ட் ஒன் லைஃப் வாட் யூ டூ ஃபார் கிரைஸ்ட் ஒன்லி பில் லாஸ்ட் இது வந்து ரொம்ப மனசின் ஆழத்துல பதிஞ்சிருச்சு அண்ட் ஹி ஆல்வேஸ் ஆல்ரெடி ஹாஸ் சம்திங் ஃபார் யூ அது நம்ம லைஃப்ல நடந்தாதான் பெஸ்ட்ன்னு சோ என்னுடைய திருமணத்துக்காக நானும் ஜெபிச்சேன் ஜெபிக்க சொன்னாங்க நானும் ஜெபிச்சேன் ஆனா ரொம்ப குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா காட்ஸ் வில் எதுவோ அதுதான் நடக்கணும் நோ கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது அது நம்ம சபையில கிடைச்ச ஒரு அருமையான டீச்சிங் தான் தட் ஹெல்ப் மீ ப்ரே லைக் தேட் என்னுடைய ஜப்பத்தெல்லாம் கேட்டா உங்களுக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கும் ஸோ விதவுட் எனி ரெசர்வேஷன் ஓன்லி சம்படி ஹூட் ஐ சே நோ கண்டிஷன் ஆனா ஒரு ஆச்சுன்னு ஆசை வந்து ஹூ லவ்ஸ் யூ அப்போ எல்லாமே சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது மற்றபடி இப்படிதான் நான் மாதிரி ஆண்டர் வந்து ஒரு இதுக்கு இடையில எங்க அப்பாக்கான நெருக்கங்கள் என்னன்னா சபையில இருக்க விசுவாசிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் மேரேஜபிள் ஏஜ் வந்தாச்சு நீங்க எல்லாம் என்னோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோன்னு சொல்றீங்க இப்படிலாம் இருக்கு வாட் வில் யூ டூ ஃபார் யுவர் டாட்டர் எப்படி வில் அவங்களோட திருமண காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க இது அப்படி இப்படி காதல் எல்லாம் விழுது பட் ஒன்லி திங் வாஸ் காட் வில் லீட் அன்னைக்கு வரைக்கும் அப்பா அம்மாவை எந்த சிச்சுவேஷனே ஆண்டர் கைவிட்டு நான் வெக்கப்படுத்தியோ நான் பார்த்ததே கிடையாது எனக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் தெரியாது ஆனால் தெரியும் அப்பாட்ட பணம்லாம் கிடையாது அப்படின்றது தெரியும் ஆனா எங்களுக்கு நன்மையும் குறைவுபட்டது இல்லை ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்மளுடைய நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க நாட்கள் எம்ஃபில் பண்ற நாட்கள் ஸோ அந்த டைம்ல டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது அது அந்த டைம்ல நல்ல ஆண்ட்ருக்கா ஃபியூச்சர் ஆண்டர் காரத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன் அடுத்த வருஷம் திருப்பியும் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல லாஸ்ட் டே ஆண்டர் வந்து சோ சீட் ஆஃபரிங் ஃபோர் வெட்டிங்னு சொன்னாங்க ஸோ வாட் எவர் ஆஃபரிங் ஐ ஹேட் ஐ சோட் அஸ் அ சீட் ஆஃபரிங் ஃபார் மை வெட்டிங் விதின் டூ டேஸ் எனக்கு இந்த அலையன்ஸ் வந்தது அண்ட் என் திருமண காரியத்தை குறிச்சு இது கத்தரோட சித்தந்தான் எங்க லைஃப்ல நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை தனிப்பட்ட விதத்துல எனக்கு எங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் காமிச்சிருந்தாலும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரே வசனங்களை கத்தர் வந்து காமிச்சு கொடுத்திருந்தாங்க சோ யார் அவங்க என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் ஐ செட் வென் ஐ நியூ திஸ் வர்ஸ் ஃப்ரம் த லார்ட் தைரியமா ஐ செட் ஓகே ஃபார் திஸ் மேரேஜ் அண்ட் அதே போல ஒரு நான் பண்ணேன் இது யாரோ சொன்னாங்க நான் போட்டோ பார்த்தேன் அப்படின்றத அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்க கூடாது ஹீ ஷுட் ஆல்சோ ஹவ் திஸ் தட் திஸ் இஸ் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப் ஒரு அஷ்யூரன்ஸ் அவங்களுக்கும் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் சோ ஸோ தனித்தனியா ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் ஒரே வாக்குத்தத்த வசனங்களை எங்க லைஃப்க்கு கொடுத்தாங்க தனித்தனியா ரெண்டு பேருக்கும் ஒரே அஷ்யூரன்ஸை கற்றுக்குடுத்தாங்க ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் இது திஸ் இஸ் ஃப்ரம் த லாட்னு சொல்லிட்டு என்னோடு பேசினா அதே தேவன் அவங்களோட தனிமேல அவர் பேசி திஸ் இஸ் ஃப்ரம் த லாட் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஹவு விக் மகிமைக்காக சொல் எங்களை ஆண்டவர் எத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு வராரு அவருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும் வாலிப பிள்ளைங்க கம்ப்ளீட்டா சப்மிட் டோட்டலி உங்களுடைய கெரியரா இருக்கட்டும் உங்களுடைய மேரேஜா இருக்கட்டும் சப்மிட் டோட்டலி டு த லாட் விதவுட் எனி ரெசர்வேஷன்

கம்ப்ளீட்டா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி கண்டிப்பா வீணா போகாது எப்படி ஆண்டவர் வந்து அவங்கள ஹானர் பண்றாரு அப்படின்றது அவங்களுடைய ஆஹ் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இப்போதும் நம்மளுடைய நம்ம கிட்ட ஒரு பேனலிஸ்ட் ஜாயின் பண்றாங்க சோ அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய கேள்விகளை அவங்க கிட்ட கேட்பாங்க நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லலாம் சோ நம்ம கூட நாலு பேர் இணைஞ்சிருக்காங்க அக்கா ஆஹ் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் சிஸ்டர் டாரிஸ் சிஸ்டர்

சிஸ்டர் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க சர்ச் தான் உங்களுடைய உலகமாக இருந்தது உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு லைஃப் வந்து வாஸ் அ ரவுண்ட் டு சர்ச் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒர்க் போகும்பொழுது ஒரு இடத்துல போகும்பொழுது இப்போது ஆஸ் எ பேண்ட காஸ்ட் ஆர் மோர் ஈவன் மோர் ஆஸ் எ பாஸ்ட் டாட்டர் நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன் இதை இப்படி இப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது டூ யூ திங்க் யூஎம் மோர் லைக் மற்றவங்க வந்து அவங்களும் கிறிஸ்டியன் தான் நீங்களும் கிறிஸ்டியன் தான் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி அப்படின்னு அதிகமாக ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய வியூஸ் என்ன இதை பற்றி

நான் அது வரைக்கும் அது வந்து ஏதோ திட்டுறாங்க போலுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் நம்மள ஒரு மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கிறாங்க அவர் ஐடென்டிட்டி அக்கார்டிங் டு த பைபிள்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் படிச்சது ஒரு செக்யூலர் ஸ்கூல் இட் வாஸ் நாட் அ கிறிஸ்டின் ஸ்கூல் நான் நினைக்கிறேன் அட்வான்டேஜ் ஆமா சோ அண்ட் ஸ்கூல் டேஸ்ல சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் நீ ஏன் டிஃப்ரெண்டா இருக்க நீ ஏன் நகை போட மாட்டேன்ற அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் சின்னதுல எனக்கு தெரிஞ்சது என்ன எங்க அம்மா கிட்ட ஆண்டர் பேசுனாங்க அம்மா அது வேண்டாம் அது சீ அப்படின்னு சொல்லி அம்மா தூக்கி போட்டுட்டாங்க இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் காட் ஸ்போக் டு மதர் மை மதர் த்ரூ இட் ஆஃப் பிபோர் தட் மை மதர் ஒரு சில அடோன்மெண்ட் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப போட்டிருப்பாங்க ஆனா அந்த ஆண்டருக்கு அவங்க தூக்கி போட்ட ஒரு காரியத்தை அம்மா 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 டு மீ லவ்ஸ் எனக்கு எனக்கு எதெல்லாம் நல்லதும் என் எல்லாமே செய்யறாங்க இது நல்லதுன்னா எங்க அம்மா செஞ்சிருப்பாங்க எனக்கு இஃப் அம்மா டூ இட் ஃபார் மீ இட் இட் இஸ் சம்திங் தட் எனக்கு தேவையில்லை அப்படின்றது எனக்கு ஒருவேளை அவங்க சொன்னதுனால இது மனசு ஆலத்துல பதிஞ்சுதா அப்படின்றது எனக்கு தெரியல பட் திஸ் வாஸ் மை ரெஸ்பான்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் நான் எதுவுமே என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் இழக்கல இழக்கலை தோ ஐ வாஸ் இன் அ செக்யூலர் ஸ்கூல் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருந்திருக்கலாம் அண்ட் எனக்கு ஒரே ஒரு சவாலான காரியம் என்ன இருந்ததுன்னா நீங்கள் சொல்ற மாதிரி என்னுடைய அப்போ நம்ம கர்மேல் ஊழியங்கள் ஆரம்பிக்கலை அதுக்கு முன்பாக என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சரும் என் ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க சபையில உள்ள ஒரு சிலரும் அந்த ஸ்கூல்ல படிச்சாங்க குவயருக்குன்னு வரும்பொழுது எல்லாருக்கும் யூனிஃபார்மா குவயர் ட்ரெஸ்ஸோட சேர்த்து செட் செட்டா பேர் செட்ட எடுத்து கொடுப்பாங்க ஆனா நகையே போடாத பிள்ளைங்க கூட அந்த நாட்டுல போட்டுப்பாங்க ஆனா அந்த சுச்சுவேஷன்லயும் மற்றவங்களாம் செய்யறாங்களே நம்ம ஏன் செய்யல அப்படின்ட்டு எனக்கு யோசிக்க கூட எங்க வீட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல பண்ண கூடாதுன்னா கூடாது அவ்வளவுதான் தேர் என் த ஸ்டோரி அண்ட் சிறு வயது முதற்கொண்டு ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டியது ஓப்பனா பிள்ளைங்க நம்மகிட்ட பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் சோ அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருந்தது அதனால அம்மா அப்பாக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது இன்னொன்னு பாதி பேர் எங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க அப்பா அம்மா கிட்ட பிரேயருக்கு வருவாங்க நம்ம ஸ்கூல்ல இருக்க சர்ச்ல இருக்கவங்க என் ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க சோ நோ ரூம் ஃபார் மீ டு இன்னொரு வேஷம் ஸ்கூல்ல இன்னொரு வேஷம் வீட்டுல போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சோ அத நான் டிசையர் பண்ணனா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல ஆனா ஒரு காரியம் ஆஹ் அதனால டென்ட் லூஸ் என்ன திங் குயர்ல சீஃப் கெஸ்ட்ஸ்க்கு வந்து எங்க ஸ்கூல்ல போய் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு கார்லண்ட் போடுறதுக்கோ குயர்ல இருந்து ஒரு சிலரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படி வந்து இப்படி பார்ப்பாங்க இங்க வா இங்க வா அப்படி ஒரு மூணு பேரை கூப்பிடுவாங்க அதே மாதிரி கெஸ்ட்ஸ் வரும்போது கார்ட் ஆஃப் ஆனர் எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க பின் நாட்கள்ல மேபி கிளோஸ் டு மை மேரேஜ் டேஸ் நான் எங்க அம்மா கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் கேட்டிருக்கேன் மீ நான் அகலம் போடல ஆனா ஏன் அத்தனை பேர்ல என்னை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியலன்னு கேட்கும் போது அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க மேபி திஸ் சா த க்ளோரி ஆஃப் த லார்ட் யூ சோ இந்தலாம் சின்ன சின்ன காரியங்கள் தட் மேட் மீ வெரி ஸ்ட்ராங் இன் ஃபேத் தட் ஐ வாஸ் பிராட் அப் இது ஸ்கூல் நாட்கள்ல சோ காலேஜ் டேஸ்ல நான் போகும்பொழுது இந்த சபைக்குள்ள நான் வளர்ந்த அந்த ஒரு சூழ்நிலை இட் ஹெல்ப் மீ ஷைன் பெட்டர் இங்க நான் கற்றுக்கொடு எனக்கு ஒரு கேட்கும் பொழுது ஐ ஹேட் அன் ஆன்சர் ஏன்னா இங்க நிறைய நான் கேட்கறேன் அண்ட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் போது என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஐம் ஏபிள் டு டாக் அபவுட் இட் அண்ட் ஐ கெட் அன் ஆன்சர் ஸோ வெளியில போகும்போது எனக்கு அது ஒரு சேலஞ்சா எனக்கு இருந்ததா எனக்கு தெரியல அண்ட் நல்ல ஷைன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சர்ச்ல வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணதுனால என்னுடைய கிளாஸ்ல வந்து ஒரு வீடியோவோ ஏதோ ஒண்ணுன்னா இமீடியா எனக்கு கேட்கிற மாதிரி இருந்தது சோ அந்த காரியங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தது சர்ச்ல நிறைய நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பேசுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்வாங்க எல்லாமே என்னுடைய லேர்னிங் சே நைன்டி பர்சென்ட் என்னுடைய லேர்னிங் வந்து சர்ச்ல நடந்தது ஸோ வென் ஐ வென்ட் டு ஸ்கூல் ஆர் காலேஜ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்க ஸ்கூல்ல எவ்ரி இயர் ஐ பெண் அ லீடர் சோ இங்க கத்துக்கிட்டதை இமீடியட்ல அங்க நான் அப்ளை பண்ண முடிஞ்சது எப்படி மத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கணும் எப்படி எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும் இதெல்லாம் வேர் ஐ வாஸ் ஃப்ரம் த சர்ச் சோ உலக பிரகாரமா கத்தர் கொடுத்த இந்த ஜெயங்களுக்கு கூட திஸ் ஹெல்ப்ட் மீ அலாட் ஒரு காரியம் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம் நகை போட மாட்டோம் சினிமாக்கு போக மாட்டோம் கந்து காசு பண்றதுல உட்கார மாட்டோம் இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ட்டையும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கேள்வி கேட்கறாங்க அந்த உள்ளேக்காரங்களுக்கு எல்லாம் தெரியாதா உங்களுக்கு மாதம் தெரியுமா இட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கூட நினைச்சேன் சே எங்க அப்பா கூட இந்த மாதிரி ஒரு உள்ளேக்காரராக இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்க வேணாம் எங்க அப்பா மாத்தம் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி வந்து நான் நினைச்சிருக்கேன் ஏன்னா கிறிஸ்டியன் காலேஜ்ல இருக்கும்போது அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து கேரல் சிங்கிங் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப நமக்கு இன்வால்வ் ஆகணுமா ஆக கூடாதா அப்படின்னு ஒரு சில காரியங்கள் இருந்தது டில் நான் அதை நன்றாக கத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அப்போ நம்ம வேதத்துல கூட ஒன் கொரிந்தியன்ஸ் லெவன்ல நைன்டீன்ல நம்ம வாசிக்கிறோம் நமக்குள்ள டிஃபரன்சஸ் இருக்கிறது நல்லது அது நிமிஷம் ஹூ இஸ் ரைட் அப்படின்றது விளங்குன்னு சொல்லிட்டு இப்ப கூட என்னுடைய காலேஜ்ல உட்கார்ந்து ஒரு தம்பி அவங்க ஒரு ரேஷ்னலிஸ்ட் தான் அவங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது இல்ல ஏன்னா இப்ப எல்லார் வீட்லயும் சும்மாவே வைக்கிறாங்களே நீங்க வைக்கிறதுல வைக்கிறது இல்ல கேட்கும் போது இந்த டிஃபரன்சஸ் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு சோ ஐ வாஸ் ஏபிள் டு ஆஸ்க் எம் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ பத்தி பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு நம்ம ஆண்டோட பிறப்பு ஐ அம் ஹாப்பி தட் ஜீசஸ் வாஸ் பான் ஆனா திஸ் இஸ் நாட் த வே தட் ஜீசஸ் வாண்ட்ஸ் மீ டு செலிப்ரேட் சோ இந்த டிஃபரன்சஸ் இருக்கிறது எனக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்த்தேன் ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஹி சார் இது திஸ் கிவ்ஸ் அ ரைட் ஆன்சர் நீங்க ஏன் இது பண்றீங்க ஏன் இது பண்ணல நீங்க குடுக்கறது வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கு வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு சோ இந்த மாதிரி இது வரும்போது ஸ்ட்ராங்கா நின்னு திஸ் இஸ் வை வி ஆர் நாட் டூயிங் திஸ்ன்னு சொல்றதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எனக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி டிஃபரன்சஸ் டாக்டர்னல் டிஃபரன்சஸ் பற்றி எல்லாம் பிள்ளைங்க என்கிட்ட கேட்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது அவங்களுக்குமே அது பிரோஜனமா இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க உன்கிட்ட சேர்ந்த பிறகு ஒரு மேக்கப் கூட பண்ண தோண மாட்டேன்னு அப்படின்னு இப்ப கூட பேசும்போது சொல்லுவாங்க போய் போய் உன் கூட சேர்ந்து பருவம் ஒன்னும் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாத்தியில உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சினிமா கதையோ ஏதோ ஒன்னு பேசுறாங்கன்னா இவளுக்கு இது தெரியாது வேற டாபிக் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாத்திருவாங்க சோ எனக்கு அது ஒரு கஷ்டமா தோணல தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ

ஏத்துக்கொண்ட தருணம் என்னக்கா எப்போக்கா எந்த விஷயம் உங்களை வந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் இதுதான் உண்மை மற்றவங்க சொல்லாட்டியும் எனக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏத்துக்கொண்ட தருணம் இல்ல எப்படி அது உங்களுக்கு அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆச்சு சொல்லுக்கா டேனி ஆக்சுவலா நான் எனக்காக உட்காந்து ஜீசஸ் தான் ட்ரூ காடா அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன்னா திங்க் எந்த நாளும் நான் யோசிச்சிருக்க மாட்டேன் டு ஃபைன் தட் ஆன்சர் ஆனா நம்ம பைபிள்ல வாசிக்கிற மாதிரி விசுவாசம் கேள்வினால உண்டாகுது ஃபேத் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் சோ சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆண்டோரை பத்தி கேட்க 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 ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் ஒரு அன்பு என்ன சொல்றேன்ல இல்ல எதுனாலும் உடனே ஜூம் பண்ணும் ஆஹ் அப்பாக்கு உடம்பு சரியில்லை அம்மாக்கு எங்க தாத்தா பாட்டி கூட இருந்தாங்க யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு என்னன்னா இமீடியட்டா முட்டி போட்டு ஜோம் பண்ணாத நினைவு தெரிஞ்ச நாட்டுல சின்ன வயசுலயே சொல்றேன் நான்

திறக்கப்பட்டது சோ எப்போ நம்ம இந்த வசனத்தை கேட்க கேட்க இந்த விசுவாசம் நமக்குள்ள வருது ஆண்டவர் மேல ஒரு அன்பு ஆண்டவர் மேல ஒரு பற்று இது வருது சோ இந்த ஃபேத் தான் ஆண்டர் ட்ரூ காட் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுதான் நான் நினைக்கிறேன் அண்ட் திஸ் வாஸ் நாட் ஒ ஒன் டே ஒரு நாள் திடீர் ஆண்டர் எனக்கு வெளிப்பட்டு நான் தான் உனக்கு ட்ரூ கார்டன் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்றது கிடையாது இட் வாஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இப்போ ஒரு கேர்ள் இஸ் கெட்டிங் மேரிட் அண்ட் ஒரே நாள்ல ஷீ வில் நாட் நோ அபவுட் ஹர் ஹஸ்பண்ட் அவருக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே ஒரே நாள்ல தெரிஞ்சது அவங்க பழக 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 ஸ்டார்ட் நோயிங் மோர் அபவுட் ஈச் அதர் இன்னைக்கு வரைக்கும் ஐ தட் ப்ராசஸ் நான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஐ தட் ப்ராசஸ் அண்ட் இது நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறது இஸ் ஒன்லி வென் ஆர் ஃபேத் பிகம் ஸ்ட்ராங் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவர் பேசுற தேவன் அவர் காண்கிற தேவன் அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்ம கண்ணீர்லாம் அவர் திருத்தி வச்சுக்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 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 ஃபேத் வந்து நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு சோ இட் வாஸ் நாட் அ 1 டே எக்ஸ்பீரியன்ஸ் ஹோப் தட் வுட் ஹேவ் ரீச்ட் யூ டானி எஸ் என்ன என்னோட இன்னொரு क्वेश्चन வந்து அவங்களோட டெஸ்டிமனிஸ்ல எல்லாம் வந்து நீங்க எல்லாமே தெய்வசித்தம் தான் நிறைய தடவை சொன்னீங்க அந்த ஸ்ட்ராங்கான பிலீஃப் லைக் நம்ம போடுற எஃபர்ட்ஸோ இல்ல நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க்கோ அதெல்லாம் மேட்டர்ஸ் கிடையாது தேவசித்தம் தான் பெஸ்டா இருக்கும் அந்த பிலீஃப நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த தாட் அந்த தாட் உங்களுக்குள்ள எப்படி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா வரக்க வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு ஒரு காரியம் உடைத்து உருவாக்கப்பட்டது நான் சொன்னது போல சின்ன வயசுல நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவேன் ஆனா என்னால பலனை பார்க்க முடியல ஆஹ் ஆஹ் ஆனா கத்தர் உடைத்து உருவாக்குனாரு அந்த நாட்களிலும் என் லைஃப் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்குதான் என்ன பத்தி தெரியும் ஐ ஒன்லி நோ மை வீக்னெஸ் ஐ நோ வாட் நான் என்ன கோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் இந்த மண்பாண்டத்தையும் கத்தர் உருவாக்கி ஒரு சாட்சியா நிறுத்தி இருக்காருனா ஹி கேன் டூ எனத்தி இல்லையா என்னுடைய லைஃபையும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கத்தர் மாத்திருக்கிறாருனா ஒன்லி ஹீ குட் டூ இட் அன்பான பேரண்ட்ஸ் லவ்விங் பிரதர் லவ்விங் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே இருந்தது ஆனா எனக்கு அந்த சிச்சுவேஷன் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியுமே ஒழிய என்னால ஒரு பிளஸிங் என் லைஃப்ல பார்க்க முடியல பட் இட் வாஸ் ஒன்லி காட் கு கேவ் மீ தட் சோ ஆண்டர் ஒண்ணுமே இல்லாத என் லைஃப் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவரால் மாற்ற முடியும் அப்படின்னா அவர் கையில நான் முழுமையா ஒப்பு கொடுக்கறதுதான் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் என்னால முடியாது அண்ட் சின்ன வயசுல இருந்து என் பர்சனல் எல்லாம் நான் ரொம்ப விரும்பி பாடுற பாட்டு தேவ சித்தம் நிறைவேற என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் பாட்டு ஹாவ் தை நோன் வே லாட் இது ஆல்மோஸ்ட் எவ்ரி டே என்னுடைய ஜபங்கள்ல நான் பாடுற பாட்டு பிகாஸ் ஆஹ் ஒண்ணு என்னுடைய அனுபவம் உடைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கையில கொடுக்கும்போது இட் இஸ் பெஸ்ட்ன்றது ரெண்டாவது காரியம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அப்பா அம்மா எப்படி அவங்க வாழ்க்கையில ஆண்டோர் சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்தாங்க எதை பத்தியும் அவங்க யோசிக்காம எப்படி ஊழியத்துக்கு அவங்க ஸ்டெப் அப் பண்ணாங்க எப்படி அவங்க திரு அம்மா அப்பாவுடைய திருமண காரியத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க இது வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட காரியம் மூன்றாவது நம்ம சண்டே ஸ்கூல்ல நம்ம மீட்டிங்ஸ்ல மற்றவர்களுடைய சாட்சிகள் அப்பா அம்மாவுடைய சாட்சிகள் மாத்தமல்ல பைபிள் கேரக்டர்ஸ் உடைய வாழ்க்கையில கர்த்தர் சேத காரியங்கள் சோ இவ்வளோ வண்டர்ஃபுல் காட் இருக்கும் போது நான் தாயின் கருவில் எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும் ஒன் ஃபைவ் ஈவன் ஃபார்ம் மதர்ஸ் ஹாஸ் பிளான் டுவெண்ட்டி நைன் அவருடைய பிளான் இஸ் கிரேட் அது நோபடி கேன் காம்ரிஹெண்டட் நான் என் திறமைகளால ஏறக்கூடியது இந்த அளவுன்னு சொன்னா அதற்கு மேல கர்த்தோடைய ஆசிர்வாதம் இருக்கிறது இட் இல் மேக் மீ ஸ்கேல் ஹையர் அப்போ விச் வில் ஐ சூஸ் ஏன் திறமையில நிக்கிறது இட் வில் டேக் மீ நோவர் அண்ட் ஆண்டு சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது இட் இஸ் தி பெஸ்ட் ஃபார் மீ அப்படின்றத இந்த வழிகளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ ஐ ஸ்டார்ட் சப்மிட்டிங் டு காட்ஸ் வித் அண்ட் கடைசி மூச்சு வாட்டும் இன் எவ்ரி டிசிஷன் தட் ஐ வாண்ட் டு டேக் எனக்கு கருத்துடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறினா போதும் அண்ட் பிகாஸ் ஐ ருசிச்சுட்டேன் அதுதான் பெஸ்ட்ன்றது ருசிச்சுட்டேன் தேங்க்யூ டேனி தேங்க்யூ தேங்க்யூ டேனி அடுத்ததான் நம்ம திவ்யா அவங்களுடைய நேராக போவோம் அக்கா ஒரு பிராக்டிஸ் லைஃப் இருந்ததுனால ஜுவல்ஸ் போடுறதோ இல்ல மற்ற உலக பிரகமான காரியங்களை வந்து உங்களுக்கு இயல்பாவே அதுல ஒரு ஆர்வம் வரலன்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப நிறைய யூத் பாத்துருக்காங்க நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேக்குறேன் இப்ப உங்களுக்கு வந்து ஆண்டவருடைய விருப்பம் செய்யணும்ன்றதும் அதே நேரத்துல உலகத்தின் ஆசை மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது அப்போ நீங்க இதை ஓவர் கம் பண்ணிருக்கீங்க அப்ப இந்த ஓவர் கம் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்னக்கா அது என்னவா இருக்கும் இந்த யூத்ஸ்க்கு ஓகே நல்ல ஒரு கொஸ்டின் எனக்கு நம்மளுடைய கேம்ப் ஒன்றுல அப்பா வந்து விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கேம்ப் எலகிரில ஆஹ் கூட்டிட்டு போய் எடுத்தாங்க அந்த மூணு நாளும் தனியா உட்கார வச்சு ஒரு விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங் வாழ்றது எப்படி சோ நீ சொல்ற மாதிரி இந்த நமக்குள்ள நம்ம பவுலே எழுதுறாரு வாட் அர் எச்சட் மேன் ஐ ஆம் நான் என்ன செய்ய கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை செய்யறேன் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி எழுது இந்த பேசேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த ஈசாக்குக்கும் இஷ்மேவேலுக்கும் ஆன ஒரு யுத்தம் நமக்குள்ள இருக்கு இஸ்மவேல்ன்றது நம்ம மாம்சம் ஈசாக்குன்றது ஆஹ் சுபாவம் சோ நம்ம நம்ம ஸ்பிரிச்சுவலி இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா சில சமயத்துல மாம்சம் என்ன செய்யுது மேற்கொன்றது அப்போ இந்த மாம்சம் நமக்குள்ள மேற்கொள்ளாத படிக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஐசக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா ஐசக்கை ஸ்ட்ராங் ஆக்கணும் இது இந்த கேப்ல நான் கற்றுக்கொண்ட காரியம் சோ நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில காரியங்களோட ஒரு சில காரியங்கள் தான் ஆனா ஒரு போராட்டம் இருந்தது அப்ப இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஸ்பிரிட்ட நான் ஃபீட் பண்ணணும் ஐசக்க ஸ்ட்ராங் ஆக்கணும் ஒரு விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பாய்ஸ் இருக்கிறாங்க ஐசக் அண்ட் இஸ்மேல் இஸ்மேல் ஆனா ஐசக்க போட்டு நல்லா குட்டு 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 குட்டிட்டுறாரு ஐசக்கால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா ஐசெக் ஸ்ட்ராங்கா ஆகுறாருன்னா இஷ்மேல நல்ல பர்ஃபெக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி அப்படியே இஸ்மேல அம் சோ ஐசெக் தான் வெளிப்படுறாரு இப்படி இமேஜின் பண்ணி சோ நமக்குள்ள இந்த ரெண்டு போராட்டம் மாம்சம் ஆவி மாம்சத்தின் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை ஜீவன் வி ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஆனா திடீர் மாம்சம் வெளியில வந்தது இது கடைசி வரைக்கும் நமக்குள்ள இருக்க போராட்டம் இப்ப நான் என்ன செய்யணும் ஐ சுட் மேக் ஐசக் ஸ்ட்ராங்கர் ஐசெக்ஸ் ஸ்ட்ராங் இருக்கணும்னா ஐசெக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் ஸோ ஸ்பிரிச்சுவலி ஃபீட் ஆவிக்குரிய உணவு ஆவிக்குரிய உணவு நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஆகிறோம் நம்ம ஆண்டு நமக்கு கொடுத்திருக்க பரிசு ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நேச்சர் ஸ்ட்ராங் ஆகுது தட் இஸ் தி ஒன்லி வே வீ கேன் ஓவர் கம் மாசம் முற்றுமாக நம்மள அழிந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு சுபாவம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட் நமக்குள்ள வெளிப்படுகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஓவர் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நிறைய ஆண்டரோட நேரம் செலவு பண்ணணும் குவாலிட்டி டைம் வித் எப்போலாம் நேரம் கிடைக்கோ என்னுடைய ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இரு டைம் கிடைக்கதா பைபிள் படிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் கிளினிக்ல அவங்களுக்கு டைம் கிடைச்சாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க மோர் டைம் வித் ஸ்பிரிட் ஹாஸ் டு நமக்கு நமக்கு பண்ணணும் எனக்கு ஒரு ஒரு விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங் இருக்கணும்னு வாஞ்ச இட் இஸ் வெரி வெரி ஈஸி இது ஒரு பெரிய இட் இஸ் அ பிக் வார்ஃபேர் ஆனா அந்த ஹேண்டில் பண்றது ஓவர் கம் பண்றது ஈஸி ஸ்பெண்ட் மோர் டைம் வித் என்ன படிக்கிறோமோ என்ன கேக்கிறோமோ என்ன வாட் எவர் புத்தி உள்ள ஒரு செய்தத்துல உணர்த்த காரியங்களை இமீடியட்டா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் விடணும்னு சொல்ல வேண்டிய காரியங்களை விட்டுறணும் நிறைய பண்ணி வேதம் வாசிச்சு ஆண்டர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய ஒரு சர்க்கிள் நமக்குள்ள நமக்கு டெவலப் பண்ணி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் பேசக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் நமக்குள்ள வைக்கும் பொழுது உலகத்துல நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கிறோம் ஆனா இந்த உலகத்துல ஓவர் கம்மர்ஸா இருக்கிறோம்னா ஏற்கனவே இந்த உலகத்தை ஜெயிச்சவர் நமக்குள்ளதான் இருக்கிறார் ஹீ ஹூஸ் இன் இன் அஸ் இஸ் கிரேட்டர் தென் ஹீ ஹூஸ் இன் த வேர்ல் இந்த உலகத்துல இருக்கிறவரை பார்க்கணும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அவர் நம்ம ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ண வர நமக்கு ஒரு ஆசை இருக்கணும் நம்ம ஸ்பிரிட்ட நம்ம ஃபீட் பண்ணி நல்ல ஸ்பிரிட் மேனு நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா ஓவர் கம் பண்ற இது நமக்கு ஈஸியா இருக்கும் ஆனா திஸ் இஸ் அன் ஆன் ப்ராசஸ் இது போயிட்டே இருக்கு போயிட்டே தான் இருக்கு என்னுடைய லைஃப்லயும் தேங்க்யூக்கா உங்களுடைய பதில் பிரயோஜனமா இருந்தது இன்னும் ஒரு கொஸ்டின்

உங்களுடைய ப்ரேயர் லைஃப் பைபிள் ரீடிங் ஆண்டோர் உங்களோட கூட இடைப்பட்டது இதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த நேரங்கள் வந்து ரொம்ப இன்பமா மாற ஆரம்பிச்சது ஆண்டர் நம்மளோடு கூட பேசணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் ஆரம்பி இருந்தது ஸோ என்னுடைய பைபிள் ரீடிங் பத்தி அப்படிங்க கேட்டீங்கன்னா பைபிள் ரீடிங் ஆகட்டும் ப்ரேயரா இருக்கட்டும் என்னுடைய பிறைய பைபிள் ரீடிங்க்கு ஒரு நோட் கூட போய் உட்கார்றது ஒரு வழக்கம் நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டோட பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம உள்ளான மனுஷன்ல ஆவியானவர் பேசக்கூடிய ஒரு சில காரியங்களை நோட் பண்ணி வைக்கிறது எனக்கு ஒரு அனுபவமா ஆயிருந்தது திவ்யா ஆஹ் வேதத்தை பொழுது அது ஒவ்வொன்றத்தையும் அதை அண்டர்லைன் பண்ணி வாசிக்கிறது நோட்ஸ் எடுக்கிறது ஆஹ் அதை எனக்குன்னு சொந்தமாக்கிக்கிறது ஆனா என்ன இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அப்படின்னா இந்த காரியங்கள் என்னோட ஆண்டு ஆவியானோர் இடைப்படுகிற காரியங்கள் நான் என்னென்ன வச்சேன் எந்த இடத்துல எனக்கு புரியாம இருந்ததுன்னு நான் அதை நோட் பண்ணி வச்சனும் அந்த வாரத்திலேயே ஒர்ஷிப் மெசேஜ்லயோ ப்ரேயர்லயோ ஒரு எக்ஸாட்டேஷன் அது வரைக்கும் முடிகிற வரைக்கும் கூட பாஸ்ட் அதை பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க அண்டபிடி இதை பத்தி நீங்க ஒண்ணுமே பேசலே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு எக்ஸாட்டேஷன் ஒரு நிமிஷம் உட்காருங்க இந்த காரியத்தை ஆண்டு சொல்ல தொட அப்படியே ஆச்சும் எனக்கு அதுல வந்து ஒரு

போனாலும் இப்ப எனக்கு ரொம்ப அதை பர்சனலைஸ் பண்ண முடியுது என் கூட ஆண்டர் பேசுறாரு இவ்வளவு பெரிய தேவன் வானத்தையும் படைச்ச எம்மாத்திரம் எனக்கு இந்த காரியத்தை ஆண்டர் சொல்லி அது மாத்திரமல்ல நாட் ஓன்லி அந்த பைபிள் ரீடிங் ப்ரையர் டைம் நம்ம லைஃப்ல நடந்துக்கும் பொழுது ஒரு சில காரியம் ஐயோ ஆண்டர் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியலையே ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வார்த்தையின் மூலமா ஆண்டர் அது கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கறாரு நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இதை எப்படி பண்றது எப்படியும் ஆண்டர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு சோ இது வந்து இன்னும் இன்னும் ஆண்டரை கிட்டி நெருங்கி வரணும் வாழ்ந்த ஆண்டவருக்காக கடைசி மூச்சு வட்டும் அவருக்காக வாழணும் அவர் சொல்றதை இன்னும் செய்யணும் இன்னும் அவரை பத்தி கேட்கணும் இன்னும் அவரை பத்தி அறிஞ்சிக்கணும் எனக்கு என்னுடைய கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா எனக்கு என்ன ஒரு மெசேஜ போட்டுறணும் கூடுமான வரைக்கும் பழைய மெசேஜஸ் போட்டாலும் திருப்பி திருப்பி நான் உட்கார்ந்ததுக்கு நோட்ஸ் எடுப்பேன் அது எனக்கு எனக்கு இன்னும் நான் ஆண்டவரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை என் லைஃப்ல கொடுத்துச்சு இன்னைக்கு வரைக்குமே மோர் ஆஃப் ஆண்டவரை பத்தி இன்னும் அறிஞ்சுக்கணும்ன்ற ஒரு தாகம் எனக்குள்ள இருக்கு அக்கா ரீச் நினைக்கிறேன் எப்படி நம்ம மாம்சத்தை ஓவர் கம் பண்றதுக்கு அழகா பாயிண்ட்ஸ் சொன்னீங்க அக்கா ப்ளஸ் எப்படி ஆண்டவர் வந்து நம்ம கூட உறவாடுகிற தேவனா இருக்காரு நம்ம எப்படி வந்து அவருக்காக நம்ம சீக்கிரம் அவர் எப்படி நம்மள அநேக நம்ம பண்றாருன்னு உங்களுடைய சாட்சி மூலமா நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க கடைசியா நம்ம சாரா உடைய கொஸ்டின் நம்ம போலாம் ஒவ்வொரு என்னோட கேள்வி என்னன்னா வந்து லைக் வந்து ஒரு வருஷத்துக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தேவன் கிட்ட நம்ம கேட்க அப்படின்னு சோ அது வந்து அந்த நம்ம ரொம்ப நாள் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து அந்த இது வந்து நடக்க மாட்டேங்குது அப்போ எல்லாரும் நம்மளுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா வந்து ப்ரே பண்ணுங்க இது வந்து தேவ சித்த இல் போல அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் சோ அப் அதுக்காக நம்ம ப்ரே பண்றோம் ஆனா கூட நம்மளுக்கு வந்து அது அந்த வெயிட்டிங் டைம்ல வந்து இன்னும் நம்மளுக்கு அநேக ஆனா ஒரு ட்ரபுள்ஸ் அப்படிதான் வரும்போது லைக் பிரேயர் பைபிள் இந்த பைபிளோட மெடிடேஷன் அப்படின்னு நீங்க போனா சொன்னாலும் லைக் இத தவிர்த்து வேற என்னென்னதான் பண்ண முடியும் லைக் வந்து இப்ப நான் கிறிஸ்டியனுக்கு இத இந்த பைபிள் இந்த பிரேயர் இல்லாம வேற என்ன நீங்க சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு புரியவை ஓகே நல்ல க்ரெஸ்டின் சேரா சோ வெயிட்டிங் பீரியட் பத்தி நீங்க கேட்டீங்க சோ ஆண்டர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி அந்த காரியத்துக்காக நான் வெயிட் பண்றது வித்தியாசம் நானா இந்த காரியம் என் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றது வித்தியாசம் சோ இப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோ இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அந்த காரியத்துக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது இட் வில் அந்த பீரியட் வந்து இட் இஸ் நோ வேஸ்டிங் பீரியட் ஒரு நிமிஷம் முன்ன ஒரு நிமிஷம் பின்ன ஆகாது அவர் நமக்கு செய்வேன்னு சொன்ன காரியத்தை ஆண்டர் செய்யறதுக்கு அந்த நாட்கள் நம்ம வெயிட் பண்ற அந்த நாட்கள் இஸ் நோ வேஸ்டிங் பீரியட் அது நல்ல மனசின் ஆழத்துல நம்ம எடுத்துக்கணும் அந்த நாட்கள்ல அந்த ஆசிர்வாதத்தை அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு வண்ணம் கர்த்தர் நம்மள ஆயத்தப்படுத்திட்டு இருக்க நேரம் இருள தமக்கு மறைவிடமாகி காட் இஸ் ஒர்க்கிங் அருமையான அந்த பாடல் ஒன்று தெரியுமா ஹி ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் மீ காட் டஸ் நாட் கிவ் அப் ஆன் அஸ் கர்த்தர் நம்மள மறக்கிற அல்ல நான் உன்ன மறந்து போறது இல்லைன்னு சொல்லிருக்காரு கை விடுறது இல்லைன்னு சொல்லிருக்கிறாரு உள்ளங்கைகள் வரைஞ்சி மாட்டார் இந்த உலகத்துல ஆண்டோருடைய பிள்ளைகளா அவரை நம்பி இருக்கிற நம்மள ஆண்டோர் ஃபர்ஸ்ட் பண்ணவே மாட்டார் அழக அவர் நம்மள நடத்தி கொண்டே போவாரு சோ ஆண்டர் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ண சொன்னாருன்னா அந்த பீரியட்ல நம்மளை நடத்துறது நம்மளை போஷிக்க எதிராவ எப்படி எல்லாம் போஷித்தாருன்னு நமக்கு தெரியும் அந்த பஞ்ச நாட்கள்ல கூட முழு இஸ்ரவேல ராஜாவுடைய அரண்மனையில கூட அவங்களுக்கு பூஷாப்பு இல்ல ஆனா எளியாவ ஆண்டவர் காகங்களை கொண்டோ இல்லைன்னா தேவ தூதரை கொண்டோ இல்லைன்னா ஒரு விதவையை கொண்டோ எப்படியோ எலியாவை ஆண்டர் போஷிக்க தெரியும் சோ வெயிட்டிங் பீரியட் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்துல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அது வேஸ்டிங் பீரியடே கிடையாது அஸ்

எல்லோ லைட் ஆரஞ்சு லைட் பதில வரலாம் கிரீன் லைட் வரலாம் நம்ம ஜெபிக்கும் போது நல்ல ஆவியில நிறைஞ்சி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தர் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுவார் இது என்னுடைய சித்தம் ஐ வில் டூ திஸ் ஃபுர்யூன்னு சொல்லுவாரு இல்லனா இஸ் நாட் மை வில் ஃபுர்யூ இது என்னுடைய சித்தம் கம் பேக் ரிட்டர்ன் டேக் ரைட் அபவுட் டேர்ன் என்னுடைய பிளான் குள்ளவா ஏன்னா அவர் நேசிக்கிற தகப்பெண் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னா இழுத்து கொண்டு வரமாட்டாரு நம்ம வர வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருப்பாரு அந்த வெயிட்டிங் டைம் ஐ வில் சே இஸ் அ வேஸ்டிங் டைம் நம்ம வாலிபனால் இயேசுவை கண்டை கூட எபிசோட்ஸ்லாம் உள்ளே காரங்க அவங்க சாட்சியில சொல்லும் போது ஆண்டர் சொல்றதை நாங்க கேட்கல ஆண்டர் அப்புறமா நாங்களா திரும்பி வர வரைக்கும் எங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு பி அ வேஸ்டிங் டைம் ஆண்டரோட போராடக்கூடாது ஆண்ட பட்டி அறிஞ்ச பிள்ளைகள் நம்ம ஆண்டர் சித்தம் நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு நம்ம போராடக்கூடாது ஈஸியா விட்டு கொடுக்கணும் பதினோரு நாள்ல போக வேண்டியது நாற்பது வருஷம் நம்மளா என்ன செய்யக்கூடாது நம்மளுடைய முரட்டாட்டத்தினால இழுக்க கூடாது அந்த வெயிட்டிங் பீரியட்ல கூட நம்மளுடைய பாதரட்ச பழுதாகாதபடிக்கு காத்துப்பார் அந்த வெயிட்டிங் பீரியட்ல கூட நமக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுக்கறாரு அந்த வெயிட்டிங் பீரியட்ல கூட அவர் அன்பான தேவன் நம்மளுடைய யுத்தங்களை நடத்துறாரு ஆனாலும் அந்த லெவன் டேஸ்ல வர வேண்டியது நம்ம லெவன் டேஸ்லயே ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டோம்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நம்ம சுதந்திரிக்க முடியும் இன்னொன்னு நீ சொன்ன ஆண்டவர் அறியாத உங்க ஆண்டவர் அறியாதவங்களுடைய வெயிட்டிங் பீரியட் வில் பி பெட்டர் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியல பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இஸ் ஒன்லி ஃப்ரம் த லாட் நிறைய நேரங்கள் நம்மளே இருள ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீபம் பாலிலே அணைஞ்சிருது இல்லைன்னா கொண்டு போய் ஒரு கரடு முரடான பாதையில விட்டுருது இருந்து ரைட் அபவுட் டேர்ன் பண்ணாதான் திருப்பியும் நம்ம நேர் வழிக்கு வர முடியதா இருக்கு சோ நான் சொல்றது இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிற பீரியட் அருமையான ஒரு ஒரு அனுபவம் நம்ம பின்னால திரும்பி பார்க்கும் போது வி வில் தேங்க் காட் ஃபார் தட் வெயிட்டிங் பீரியட் தட் காட் கேவ் அஸ் ஏன்னா அது நம்ம இட் உட் ஹவ் மேட் அஸ் பியூட்டிஃபுல் உருக்கி உடைச்சி உருவாக்கி பிடுங்க வேண்டியதெல்லாம் பிடுங்கி உடைக்க வேண்டியதை உடைச்சி நம்மளை அருமையா எப்படி ஒரு சிற்பி வந்து ஒரு கல் அழகா செதுக்கி ஆக்குறாரோ அப்படி கர்த்தர் நம்மள

அதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் எப்படி நீங்க ஆண்டவருக்காக நீங்க இருந்தீங்க அப்படின்றத அநேகருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணியா நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் thank you kesia uh, out of the 7 days of the week saturday and sunday climax days இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு எப்போண்டா சாட்டர்டே சண்டே வரும் தான் மண்டேல இருந்து நான் மாத்திர என்னுடைய என்னுடைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் ஸோ எங்க சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வேர் ஃபன் ஃபில் மினிஸ்ட்ரி ஃபில்ட் டேஸ் தான் சொல்லலாம் ஏன்னா எங்க செட்ல இருந்த எல்லாருமே அந்த சாட்டர்டே வந்து சர்ச்சை ரெடி பண்றதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் வந்துருவாங்க சாட்டர்டே ஆரம்பிச்சிருவோம் சண்டேக்காக ப்ரேயர்ஸ் இருக்கும் அண்ட் இதன் மத்தியில ஆல் திஸ் வாஸ் எங்களுடைய வாட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே சாட்டர்டேஸ் டே ஆஃப் பிரபரேஷன்ல அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க அடுத்த நாள் கர்த்தர் உடைய நாள் அந்த நாளுக்காக இன்னைக்கு ஆயத்த நாள் நீங்க ஆயத்தம் பண்ணணும் அடுத்த நாள் காலையில இப்போ இதை தேடிட்டு இருக்க கூடாது நீங்க ஜபத்ல தரித்திருந்தா அன்றை நாளைக்கு என்னோட பேசுங்கன்றதுக்கு யூ யூ ஷுட் ஷுட் ஸ்டார்ட் செல்ஃப் ஃபார் த லார்ட் டே அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க சோ சாட்டர்டேஸ்ல விர் ஆல்வேஸ் கெட்டிங் மைண்ட் செட் பாச சொல்லுவாங்க இல்லையா எந்த மைண்ட் செட்ல யுர் கமிங் டு சர்ச் சோ சாட்டர்டேலே ப்ரிப்பேரிங் அவர் எப்பவுமே டாரிங் மீட்டிங் இருக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ டாரிங் மீட்டிங் ரெடி ஆகணும் நான் சொன்னது போல ஆலய பணிகள் ரெடி பண்றது குக்கிங்க்கான காய்கறிகள் வெட்டுறது இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் டாரிங் மீட்டிங் இருக்கும் அப்புறம் நைட்டு திருப்பியும் ஆயத்த பணிகள் ஸோ எங்களுடைய சாட்டர்டே ஆல்வேஸ் லைக் திஸ் ஈவன் என்னுடைய மண்டே போர்டு எக்ஸாம் இருக்கும் போது கூட திஸ் வாஸ் ஹவு மை சாட்டர்டே வாஸ் அண்ட் சன் அது மாதிரி சண்டே ஸ்கூல்லாம் எடுக்கும்பொழுது அண்ட் டெஃபினட்டா மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய சண்டே ஊழியர்களை கத்த காரத்தில் என்னுடைய சண்டே ஸ்கூலுக்காக யூத் மினிஸ்ட்ரிக்காக வாட் எவர் யூனோ மினிஸ்ட்ரி டூயிங் மினிஸ்ட்ரிங் ஹேட் டு ஸ்பெண்ட் ஆர் டைம் இன் பிரேயர் அண்ட் ப்ரெபரேஷன் ஃபார் த சண்டே அது வந்து கண்டிப்பா நாங்க பண்ண நாங்க பழக்கப்படுத்தப்பட்டோம் சோ ப்ரிப்பேர் பண்றது மாத்திரமல்ல ஸ்பெண்டிங் டைம் ப்ரேயிங் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த அடுத்த நாளைக்கான ஊழியம் சாட்டர்டே இப்படி இருந்தது சண்டேஸ் கிளைமேக்ஸ் ஸோ சண்டே காலையிலேயே ஆராதனை மத்தியானம் உள்ள குரூப் மீட்டிங்ஸ் ஈவினிங் உள்ள ஆராதனை தான் மண்டே உள்ள காரியத்தை பத்தியே சண்டே நைட்டு முடிச்ச பிறகுதான் யோசிக்கிறது ஸோ சண்டே நைட் போயிட்டு நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி புக்கு திறந்த ஒரு புது பெலன் கத்தர் கொடுப்பார் பார்த்தீங்களா நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு அப்படியே காலையில போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு இட் வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் அகடமிக்கா சொல்ல போனா கேசியா மண்டே எழுதின எக்ஸாம்ஸ் தான் நிறைய மார்க்கே கிடைச்சிருக்கு ஸோ திஸ் இஸ் ஹவு ஆர் சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வேர் Okay, okay. So being in God's work, being with the Lord, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய சஞ்சு கூட சொல்லுவான் அம்மா ஒரு அம்யூஸ்மெண்ட் போகணுமா சர்ச்சில் கொண்டு போய் ஒண்ணுமான்னு கேட்டா அம்மா சர்ச்சுக்கு தான் போகணும்னு வாங்க பிகாஸ் தட்ஸ் வேர் த பீக் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் சோ அப்படி உங்க சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மெயினா சண்டே நீங்க ஆண்டவருக்காக நீங்க கொடுத்தது அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ் ஸோ சாட்டர்டே கூட நீங்க ஆண்டவருக்காக நீங்க உங்களுடைய டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த வீக் டேஸ் தான் உங்ககிட்ட இருந்தது இல்லையா ஸோ அப்படி நீங்க வந்து உங்களுடைய லைஃப் லாங் நீங்க அப்படிதான் இருந்துட்டு வந்தீங்க சண்டேஸ் அண்ட் சண்டேஸ் நீங்க காட்க்கு கொடுக்கும்போது ஹவு டிட் காட் பிளஸ் யூ இன் யோர் எஜுகேஷன் நீங்க அதை உங்களுடைய வாயிலே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இஸ்ரேலைட்ஸ்க்கு பார்க்கும்போது ஆண்டர் சொல்றாங்க இல்லையா அந்த சிக்ஸ்த் டே யூ ஹாவ் டு மன்னா கலெக்ட் பண்ணும்போது ஏழாவது நாளைக்கும் நீ சேர்த்து நீ எடுத்துக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் ஆண்டர் சொல்றாரு அது வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு மத்த நாள்ல நீங்க ரெண்டு நாளைக்கு சேர்த்து எடுத்து வச்சீங்கன்னா அது கெட்டு போயிருது இது கர்த்தருடைய ஒரு பிரின்சிபிள் நம்ம எப்படி வந்து ஆர்கிமேட்டிஸ் பிரின்சிபல் நியூட்டன்ஸ்லாம் இதெல்லாம் படிக்கிறோமோ இது ஒரு பிப்ளிக்கல் பிரின்சிபிள் அண்ட் பிப்டி எயிட்ல நம்ம தேர்டீன் அண்ட் ஃபோர்டீன்ல நம்ம வாசிக்கிற மாதிரி டே நம்ம ஆனார் பண்ணும்போது

யூஜில கத்தர் ஒரு கோல்டு மெடலிஸ்டா வர இருப்ப செஞ்சாங்க பிஜிலயும் சரி எம் பில்லையும் நல்ல மார்க்ஸ் எடுக்க இருப்ப செஞ்சாங்க அண்ட் இப்போ ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் கழிச்சு என்னுடைய அகடமிக் இயர்ஸ் பிரேக் அகடமிக் பிரேக்கு அப்புறம் இப்போ நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இதுல உள்ள கோர்ஸ் ஒர்க்லயும் அதுவும் நான் படிக்காத சப்ஜெக்ட்ஸ் இது கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக வாலிப பிள்ளைகளுக்கு பிரோஜனமா நான் சொல்றேன் நான் படித்தது பிஎஸ்சி எம்எஸ்சி எம் இன் அட்வான்ஸ் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி நான் இப்போ என்னுடைய ரீசர்ச் நான் பண்ணும்போது நான் கோர்ஸ் ஒர்க் மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்களோட ஐ ஹாவ் டு டூ மை கோர்ஸ் ஒர்க் அண்ட் அதுல கர்த்தர் எனக்கு அதுலேயும் அதுலயும் கத்தர் எனக்கு டாப்பரா வர்றதுக்கு கர்த்தர் இருப கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இதுவே ஒரு சாட்சி கத்தருடைய நாள நம்ம கானம் பண்ணும் பொழுது காட் மேக்ஸ் ரைட் ஹை பிளேஸ் இன்னும் ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் பெர்ஃபெக்ட் இன்னும் அநேக காரியங்கள் நம்ம கர்த்தருக்காக செய்யும் போது அவர் வாட்ஹிஸ் இன்னும் பெரிய காரியங்கள் கத்தர் நம்ம காண கத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு

வாலிப பிள்ளைங்க நம்ம யாரோட நம்ம நம்மள கம்பேர் பண்றோம் நம்ம ஆசை எதுல இருக்கு அன்ஜஸ்ட் திங்ஸ்ல நம்ம ஆசை இருக்குன்னா அன்ஜஸ்ட் காரியத்தை நல்லாவே பண்ணிட்டு போயிருவோம் ஹி தட் இஸ் அன்ஜஸ்ட் லெட் இம் பி அன்ஜஸ்ட் ஸ்டில் யாரோ அன்ஜஸ்டா இருக்காங்களா விட்டுடுங்க ஹவு ஷுட் யூ அண்ட் ஐ பி ஹி தட் இஸ் பில்தி லெட் இம் பி பில்தி ஸ்டில் பட் ஹி தட் இஸ் ரைச்சஸ் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் கர்த்தரோடு கூட எனக்கு ரைட் ஸ்டாண்டிங் வேணும்னு வாலிப பிள்ளைங்க நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் ரைச்சஸ் ஆக முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு நான் இருக்கிற ஸ்டாண்டர் நான் சண்டே சர்ஸ் போறேன் வரேன் நான் போய் பேசுறது இல்ல நான் சினிமா பாக்குறது இல்ல அம்மா பார்க்க ரொம்ப கீழ்படுத்த உள்ள பிள்ளையா இருக்கேன் அதோட செட்டில் ஆயிடாதீங்க உங்க வழிகளை பரிசுத்தமா காத்துக்கிறீங்களா யூ ஆர் வேர்ல்ட் உலக வழக்கங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றாங்களா

ஹோலியா இருக்கிறவங்க இன்னும் ஹோலியா இருக்க முயற்சி பண்ணுங்க நம்ம பாச சொல்லுவாங்களே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் நம்ம வளரலன்னா நம்ம பேக் ஸ்லைட் ஆறும்னு சொல்லி அர்த்தம் நிக்க முடியாது வளர்ந்துகிட்டே இருக்க நம்ம ஆசைப்படுவோம் ஏன்னா பன்னிரெண்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் அண்ட் வி ஹோல்ட் ஐ கம் குவிக்லி நம்மளை உண்டாக்கி நம்மளை படைச்சு நமக்கு ஜீவன் கொடுத்த ஏசப்பா சொல்றாரு வி ஹோல்ட் ஐ கம் குவிக்லி சீக்கிரமா வரப்போறாரு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம லைஃப்ல என்ன செய்தது நிறைவேறது நம்ம லைஃப்ல மாதிரி இந்த உலகத்துல நிறைவேறும் நம்ம எவ்வளவு ஆண்டவரை பத்தி நம்ம பார்க்கிறோம் எல்லா வேதத்துல கொடுத்த காரியமும் உண்மையா நிறைவேற்றிருக்கு இதுல ஒரு வார்த்தை ஆண்டர் சொல்றாரு ஐ எம் கமிங் குவிக்லி சீக்கிரமா ஆண்டர் வரப்போறாரு அண்ட் மை ரிவார்ட் இஸ் வித் மீடர் துரிதமா வராரு என்ன எடுத்துட்டு வராரு நம்ம கிரியக்கத்தக்க பலனை நமக்கு கொடுக்கறதுக்காக வராரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வராது இவ்வளவு நாள் நம்ம பட்ட பிரயாசம் நம்ம எவ்வளவு நீதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆண்டிற்காக வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் கிரிய எல்லாத்துக்கும் தக்கதான பலனை எடுத்துட்டு என்ன செய்யறாரு துரிதமா நம்மளோட கூட வருகிறாரு டு கிவ் எவ்ரி மேன் அகார்டிங் ஆஸ் ஹிஸ் ஒர்க் ஷேல் பி சோ வாலிப பிள்ளைங்க நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அந்த கிரியைக்கு தக்கனான பலனை கொடுக்க ஜீவனுள்ள தேவன் சீக்கிரமா வராரு அப்ப நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கவங்க இன்னும் பரிசுத்தமாகணும் அப்ப நான் என்ன கிரியை செய்யணும் பரிசுத்தேற்ற கிரியைகள் நீதிக்கு ஏற்ற கிரியைகள் கர்த்தருக்காக காத்திருப்போம் அவர் ரிவார்டு கண்டிப்பா வரும் இந்த உலகத்துல ஈவன் இஃப் ஆர் புட் டவுன் இந்த உலகத்திலேயே கர்த்தர் நம்மளை சாட்சியா அந்த இடத்துல உயர்த்தி கண்டிப்பா கர்த்தர் வைப்பார் ரிவார்டு கொடுப்பாரு நம்ம பொறுமையோடு ஒரு சில காரியங்களை சகிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய நாமத்தை நம்ம மறுதளிக்காம இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோன்றது கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் யாருக்கும் கடனாளியா இருக்க மாட்டாரு கண்டிப்பா நம்மளுடைய கிரியைக்கு தக்கதான பலனை கொடுப்பாரு கிரியை செய்யாம இருக்காதீங்க கிரியை இல்லாம நமக்கு விசுவாசம் இருக்கிறது செத்தது உங்க டைம் உங்க டேலண்ட் உங்க உங்களுடைய டைபிங் கர்த்தருக்குன்னு கொடுங்க த்ரீ டீஸ் இதோட நான் அதுக்கு முடிக்க விரும்புகிறேன் த்ரீ டீஸ் மூணுத்தையும் கர்த்தருக்காக கொடுங்க இது ரெஸ்ட் எடுக்கிற நாள் நேரம் கிடையாது உங்களுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கணும் கர்த்தருக்காக பிரயாசப்படுவதே நம்மளுடைய மூச்சாயும் பேச்சாயும் இருக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கர்த்தரை நீங்க பிரதிபலிச்சுக்கிட்டே இருங்க உங்க நடை உடை பாவன உலகத்தை பிரதிபலிக்க வேண்டாம் கத்தரை பிரதிபலிக்கட்டும் அந்த எஃபர்ட் நீங்க எடுத்தீங்கல்ல உங்க நடை உடை பாவனத்துல பாவனையில கர்த்தரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு ஒரு எஃபர்ட் எடுத்தீங்கல்ல அதுக்கான ரிவார்ட் அவர் கொடுக்கணும்ல ஹீ வில் கம் குவிக்லி விதா ரிவார்ட்ஸ் அதை பாத்துட்டு இருக்க வாலிப பிள்ளைங்க உலகத்தோட ஒன்னா இருக்கணும் அப்படின்றது கிடையாது நீதி செய்யறவங்க இன்னும் நீதி செய்யுங்க கத்தர் பலன் அளிக்கிற தேவன் பலனோடு சீக்கிரமா வருகிற தேவன் ஏன்னா அவர் தான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார் அவர் தான் ஆதி அவர்தான் அந்தம் உங்க டைம் கொடுங்க பணம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு பணத்தை செலவ் பண்ணுங்க உங்க டேலண்ட் எல்லாம் கர்த்தருக்காக கொடுங்க உங்க கிரியேட்ட தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம ஜோன் பண்ணுவோமா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஏசப்பா இந்த நாளிலேயும் என்னுடைய அனுபவ சாட்சிகளை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை என்னை நடத்தி வந்த பாதைகளை கர்த்தாவே சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் நன்றியோடு என்னை தாழ்த்தியும் துதிக்கிறேன் உண்மை தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே இப்பொழுதும் ஒரு ஒருமணப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் யார் யார் யூடியூப் வாயில நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த உலகத்துல வாழ இன்னும் நீதியா இந்த உலகத்துல வாழ கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இன்னும் அன்புல வளர உண்மையில உள்ள அன்புல பற்றுதல்ல இன்னும் வளர ஆண்டவரே உங்க அன்புல ஒவ்வொருவரும் சோகமாக கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த உலகத்துல கர்த்தாவே ஆனவரே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில போராட்டம் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மால் உண்டான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்களை எல்லாரையும் கத்த பரிசுத்த ரத்தத்தை கொண்டு நீட்டெடுத்திருக்கீங்க பாவம் மரம் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கீங்க கர்த்தாவே ஒருவர் ஆயிலும் கெட்டு போக ராஜா அந்த புரோகிராம பாக்குற ஒரு வாலிப பிள்ளையாயிலும் கெட்டு போக கூடாது கர்த்தாவே உங்க பரலோகத்தின் சுதந்திரவாளிகள நாங்கள ஒவ்வொருவரும் காணப்பட என்ன பரிசுத்தன் தேவையோ என்ன ஆவி ஆவிக்குரிய சிந்தை எங்களுக்கு தேவையோ கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கட்டளைட்டு கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாவே இந்த நேரத்தில் வாலிப பிள்ளைகள் என்ன ஆண்டவரை கர்த்தாவே தேவையோடு கொண்ட ஆண்டவரே என்ன பாரத்தோடு உங்க முகத்தை நோக்கி பார்க்கறாங்களோ ஆண்டவரே அப்பா அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்க ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரை உண்மை இன்னும் அதிகமா அவங்க அறிந்து கொள்ள இன்னும் கிட்ட இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே இன்னும் இழுத்துக்கொள்ளுங்க அந்த கல்வாரி அன்பை இன்னுமாய் அவங்க உணர நீங்க ஊற்றும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்க உங்க வருகைக்கு நாங்க ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் காணப்பட உதவி செய்யுங்க இந்த சாட்சிக்காக உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு எங்க சபையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் உத்தமமான ஒரு கூட்டஞ்சான உங்க வருகைக்கு என்று நாங்கள் ஆயத்தமாக கத்திர செய்யுங்க அன்றைய புறப்பட்டு போய் அப்பா அப்பாண்ட மற்றவர்களையும் துரிதமான நாங்கள் ஆயத்தமாக்க எங்களுக்கு கிரும்பத்தாங்க சபைக்காக ஊழியர்களுக்காக வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நாமத்தில் பிதாவே பிதாவேன் ஒருவருக்கும் கூட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் இதே போல நம்ம இன்னொரு வாலிப நாள்ல இசுவைக்காண்டின் நிகழ்ச்சியில வெள்ளிக்கிழமைகள் தோறும் இரவு ஏழரை மணிக்கு சந்திக்கிறேன் நன்றி